ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஸ்ட்ரிங் வந்து எப்படி வந்து டிக்ளேர் பண்ணுறதுனா, ஜஸ்ட்டு நார்மலாக ஹலோ அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போ நம்ம இது வந்து சேம் மோஸ்ட்டாக வந்து ஸ்ட்ரிங்ஸ் வந்து லிஸ்ட் மாதிரியே தான் வந்து நிறைய இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நாம் அப்படியே வந்து இண்டெக்ஸ் வச்சு வந்து கால் பண்ணிக்கலாம். இப்போ ஏ ஆஃப் ஜீரோன்னு போடுறேன், ஏ ஆஃப் டூன்னு போடுறேன். டூவில் என்ன இருக்குது? ஹெச்இஎல் எல் இருக்கு, எல் வந்து இப்போ பிரிண்ட் ஆகும், எல் பிரிண்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஆனால் இதில் என்ன ஒரு இதுனா வந்து நீங்கள் இப்போ லிஸ்ட்டில் வந்து எப்படின்னா, இப்போ ஏ ஆஃப் டூ ஈக்குவல் டூன்னு சொல்லிட்டு அப்படியே அசைன் பண்ணலாம். நாம் இப்போ ஏ ஆஃப் டூ ஈக்குவல் டூ கே அப்படின்னு போடுறோன்னா, லைக் ஏ ஆஃப் டூ ஈக்குவல் டூ கேன் அப்படின்னு போடுறோம். இப்போ எரர் அடிக்கும், ஏன்னா ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம அப்படியே வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் இதுவே வந்து லிஸ்ட்டை வந்து அப்படியே பண்ணலாம். நாம் இதோ பாருங்க, அப்படியே வந்து நம்மளால் வந்து ஒரு ஏற்கனவே இது பண்ண ஸ்ட்ரிங்கை வந்து அப்படியே வந்து நம்ம அசைன் பண்ண முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை வந்து நம்ம திருப்பி லிஸ்ட்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் இந்த ஸ்ட்ரிங்கை. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்கா, இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்கன்னா, பிரிண்ட் ஏ ஆஃப் இப்படி போட்டு கோலன் கோலன் மைனஸ் ஒன் போட்டாலே வந்து என்ன ஆகும்னா, அந்த ஸ்ட்ரிங் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். பாருங்க, ஓஎல்எல்இஹெச் அப்படின்னு வந்திருக்கு. இதே மாதிரி தான் வந்து லிஸ்ட்டுக்கும் வந்து இதே மாதிரி பண்ணலாம். நாம் கோலன் கோலன் மைனஸ் ஒன் போட்டால் அந்த லிஸ்ட் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். அதே மாதிரி இப்போ ஒரு இதோட ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த் கூட கண்டுபிடிக்கலாம். லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, லென்த் ஆஃப் ஏ அப்படின்னு போட்டுடலாம். நாம் அப்படின்னு போட்டாலே வந்து அதோட லென்த் கண்டுபிடிச்சிடலாம். ஃபைவ் இருக்குது, அஞ்சு லெட்டர்ஸ் இருக்குன்னா அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்னென்னா, இன்புட் எடுக்கிறோம்ல. இன்புட் எடுக்கும்போது இப்போ நார்மலாக வந்து இன்புட் எடுத்தாலே வந்து அது ஸ்ட்ரிங்காக தான் வரும், அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ டாட் ஸ்ட்ரிப்புன்னு ஒன்று இருக்குது, எஸ்டிஆர்ஐபி. ஸ்ட்ரிப் என்ன பண்ணோன்னா வந்து ஸ்பேஸ் இருக்கும்ல, அன்வான்ட் ஸ்பேஸ் இருக்கும்ல இன்புட்ஸில், லைக் முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி, அதெல்லாம் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இருங்க, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்பேஸ் டு ஹலோ அப்படின்னு போடுறேன். ஆனால் பிரிண்ட் ஆகிறது ஹலோ மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். இதுவே நான் ஸ்ட்ரிப்பை எடுத்துட்டேன்னா அந்த ஸ்பேஸோடு தான் பிரிண்ட் ஆகும். ஹலோன்னு போட்டேன்னா பாருங்க, அந்த ஸ்பேஸோடு தான் பிரிண்ட் ஆகும். ஸோ ஸ்ட்ரிப் வந்து அதுக்கு தான் அப்படியே வந்து அந்த அன்வான்ட் ஸ்பேஸ் முன்னாடி பின்னாடி, ஒரு ஸ்ட்ரிங்கோட முன்னாடி பின்னாடி வர அன்வான்ட் ஸ்பேஸஸ் எடுக்க தான் வந்து அது யூஸ் பண்ணுறேன் நான். அதே மாதிரி ஹே ஈக்குவல் டு ஹலோ போடுறேன். இப்போ பிரிண்ட் ஹே டாட் லோவர் அப்பர்ன்னு போடுறேன். அப்பர்ன்னு போட்டால் என்ன நடக்கும்னா, வந்து இருக்கிற எல்லா கேரக்டர்ஸையும் வந்து அப்பர் கேஸாக மாற்றி விட்டுரும். அதே மாதிரி தான் லோவரும் ஹலோன்னு போடுறேன். ஜஸ்ட் நீங்கள் ஏ டாட் லோவர்ன்னு போட்டாலே வந்து என்ன ஆகும்னா, வந்து அதை எல்லாம் இருக்க எல்லாத்தையும் வந்து இப்படி மாற்றி விட்டுரும். இப்போ இதுவே நாம் வந்து வேறு மாதிரி பண்ணலாம். ஹெச் இருக்குது, இ கேப்ஸில் போட்டேன். இது எல் இருக்குது, ஓ ஸ்மாலில் போட்டிருக்கேன். ஸ்வாப் கேஸ்ன்னு ஒன்று இருக்குது, எஸ்டபிள்யூஏபி ஸ்வாப் கேஸ். இந்த ஸ்வாப் கேஸ் என்ன பண்ணனா வந்து அப்படியே இருக்கிறது வந்து ஆப்போசிட்டாக மாற்றி விட்டுறோம். இது பாருங்க, ஹெச் வந்து ஸ்மாலாக இருக்குது, ஆனால் இங்கே என்ன கேப்ஸாக வந்திருக்கு, இ கேப்ஸாக இருக்குது, இங்கே ஸ்மாலாக வந்திருக்கு. அந்த மாதிரி ஸ்வாப் கேஸ்னால் அதுக்கு ஆப்போசிட்டாக, இப்போ லோவராக இருந்தால் அப்பராக மாற்றி விட்டுரும், அப்பராக இருந்தால் லோவர் கேஸாக மாற்றி விட்டுரும். அதே மாதிரி ரீப்ளேஸ்ன்னு ஒன்று இருக்கு. ரீப்ளேஸ் என்ன பண்ணோன்னா, ரீப்ளேஸ் போடுறேன். எனக்கு என்னன்னா, எல்எல் எல்எலுக்கு பதிலாக வந்து ஸ்மால் எல் வந்து ரெண்டு வேணும். கேப் செல்லுக்கு பதிலாக வந்து ஸ்மால் எல் ரீப்ளேஸ் பண்ண பாருங்க. பிரிண்ட்டு ஏ, ஓகே இங்கே பிரிண்ட் போடலாம். இங்கே பிரிண்ட், இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏ டாட் ரீப்ளேஸ் எல்எல்னு கொடுத்துருக்கேன். இங்கே இருக்க எல்எலுக்கு பதிலாக நான் என்ன போடுறேன், ஸ்மால் எல் வந்து ரெண்டு போடுறேன். இப்போ என்ன அதை பார்க்கலாம், ரீப்ளேஸ் ஆகல. ஓகே, இப்போ நான் தனியா ஒரு ஸ்ட்ரிங் எடுக்கிறேன். இப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம். யா, அது வந்து ஏ டாட் ரீப்ளேஸ்னா அப்படியே வந்து அது ரீப்ளேஸ் ஆகாது. ரீப்ளேஸ் ஆனது வந்து நம்ம ஒரு இதுல வந்து ஒரு இன்னொரு வேரியபிள்ல ஒன்றுல அசைன் பண்ணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் ரீப்ளேஸ் ஆகும். அதனாலதான் வந்து நான் ஜஸ்ட் ஏ டாட் ரீப்ளேஸ்ன்னு கொடுத்தப்போ அது வந்து இப்போ ஜஸ்ட்டு ஏ டாட் ரீப்ளேஸ்னே கொடுக்குறேன்னா, கொடுத்தப்ப என்ன ஆகுனா மாறவே மாறாது,
கேப்சல்லே இருக்கும். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து ஏல வந்து ஒரு ஒன்றுத்தையும் மாற்றாது, இது வந்து ஒன்றுத்த ரிட்டர்ன் பண்ணோம் இந்த ஏ டாட் ரீப்ளேஸ், அதை வந்து நாம எடுத்துக்கணும் இந்த மாதிரி பி ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கினா என்ன ஆகும்னா பியில் வந்து இப்போ வந்துடும் நம்மளுக்கு ஹெச்இஎல்எல்ஓ, எல் வந்து ரெண்டு எல்லாம் வந்து ஸ்மால் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் என்னன்னா இப்போ வேற ஒன்று இருக்கு, இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்கா, ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபார் ஐ இன் ஏன்னு போடுறேன், ஏன்னு போடணும் உடனே பிரிண்ட் ஐ. இது என்ன பண்ணா வந்து இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டாக அப்படியே ஐட்ரேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஐயில் ஹெச் வரும், அதுக்கப்புறம் இ வரும், அதுக்கப்புறம் எல் வரும், எல் வரும், ஓ வரும், அந்த மாதிரி அந்த மாதிரி. ஜஸ்ட் வந்து நீங்கள் ஃபார் ஐ இன் ஏன்னே போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இந்த நார்மலாக போடுவீங்களே ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென்த் ஆஃப் எஸ்டிஆர் அப்படின்னு போடுவீங்களே அந்த மாதிரியும் போடலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதே வந்து அப்படியே கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து தந்துடும் அப்படியே. அதே மாதிரி நீங்கள் ஆடும் பண்ணலாம். ஆட் மீன்ஸ் எப்படின்னா இப்படி போடுறேன் பிரிண்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு போடுறேன், ஏ ப்ளஸ் பி போடுறதுனால என்ன ஆகும் அப்படியே வந்து அது மொத்தமாக ரெண்டு பக்கத்து பக்கத்தில் பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி நான் ஒரு ஸ்பேஸ் வேணும்னா இப்படி ஸ்பேஸ் போட்டுக்கிறேன், அப்போ ஏ ப்ளஸ் எம்டி ஸ்பேஸ் ப்ளஸ் பி அப்படி வந்து பிரிண்ட் ஆகிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது டாட் ஃபார்மேட்னு ஒன்று இருக்குது, அதில் என்னன்னா இப்போ கைஸ்ன்னு போடுறேன், ஹலோ கைஸ்ன்னு போடுறேன்னா இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு இது ஸ்ட்ரிங் போடுறேன்னா இந்த ஸ்ட்ரிங்கு இஸ்ன்னு போடுறேன், ஒரு இது ஒன்று நான் போட்டுக்கிறேன், இது போட்டு இன்னொரு ஸ்பேஸ் விட்டு இது போட்டு டாட் ஃபார்மெட்டுன்னு போடுறேன். ஃபார்மெட்டுன்னு போட்டு இந்த இடத்துல எனக்கு என்ன வேணுமோ ஏ வேணும், ஏவை போடுறேன். அதுக்கப்புறம் அடுத்து வர இதில் வந்து பி வேணும். இப்போ இப்படி போடுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். த ஸ்ட்ரிங் இஸ் ஹலோ கைஸ்ன்னு வந்திருக்கு. ஏன் வந்திருக்குன்னா நான் வந்து இது வந்து டாட் ஃபார்மேட்னு சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இப்படி ஒரு கேர்லி பிரேசஸ் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்படி போட்டதுனால என்ன ஆகும்னா டாட் ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏ இருக்கா, ஏவை எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் வர கேர்லி பிரேசஸில் போடுறோம். அதே மாதிரி இந்த செகண்ட் வரத்தில் செகண்ட் வரத்து வந்து இங்கே செகண்டில் என்ன இருக்குது பி இருக்குது, அதனால பியில் என்ன இருக்குது காய்ஸ் இருக்குது, அதை எடுத்து வந்து அப்படியே இங்கே போட்டோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நம்ம கேபிட்டலைஸ் பார்க்கலாம். கேபிட்டலைஸ் என்னன்னா வந்து ஹெல்லோ அப்படின்னு இருக்கு. இப்போ நான் வந்து ஏ பிரிண்ட் ஏ டாட் கேபிட்டலைஸ் அப்படின்னு போடுறோம். கேபிட்டலைஸ் என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து அது கேபிட்டல் லெட்டராக ஆக்கிடும், அவ்வளோதான். அதே மாதிரி கவுண்ட்டுன்னு ஒன்று ஒன்று இருக்குது. இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து இருக்குது, இப்போ மரண கோடர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, எம்ஏஆர்ஏஎன்ஏ சிஓடிஇஆர், இதில் எவ்வளோ ஏ இருக்குது, மூணு வாட்டி இருக்கா ஏ, அதை வந்து கண்டுபிடிக்கணும்னா எப்படி பண்ணுவீங்க நீங்கள் நார்மல் இதில் எப்படி பண்ணுவீங்க, அப்படியே ஒரு ஒரு எலிமெண்ட்டாக ஐட்ரேட் பண்ணிட்டு ஒரு கவுண்ட் வச்சு அதை ஆட் பண்ணி வரீங்க. ஆனால் இது வந்து அவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. என்ன பண்ணலான்னா பிரிண்ட் ஆஃப் ஏ டாட் கவுண்ட்டுன்னு போடுறீங்க, கவுண்டில் என்ன கண்டுபிடிக்கணும் ஏ எவ்வளோ தடவை வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இப்போ நாம் இதை ரன் பண்ணால் என்ன ஆகும்னா ஏ எவ்வளோ தடவை வந்திருக்கோ அது அப்படியே வந்துடும், ஏ வந்து மூணு தடவை வந்திருக்கு, அவ்வளோதான், நாம் வந்து கவுண்ட் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இப்போ சி இருக்கா, இது சி வந்து எந்த இண்டெக்ஸில் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க, அதுவும் நார்மலாக நீங்கள் பண்ணும்போது எப்படி பண்ணுவீங்கன்னா ஒன்று ஒன்றா ஐட்ரேட் பண்ணுவீங்க. ஐட்ரேட் பண்ணிகிட்டே வந்து இண்டெக்ஸ் வந்து இஃப் ஏ ஆஃப் ஐ ஈக்குவல் டு சினா அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு பிரேக் பண்ணுவீங்க. ஆனால் இதில் என்ன பண்ணலாம்னா டாட் ஃபைண்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது. டாட் ஃபைண்ட் என்ன ரிட்டர்ன் பண்ணுனா வந்து சி வந்து எந்த இடத்துல வருதோ அந்த இண்டெக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ என்ன சிக்ஸ் ரிட்டர்ன் பண்ணிருக்கு, சிக்ஸில் 0 1 2 3 4 5 6 சிக்ஸில் தானே சி இருக்குது, அதனால் வந்து டாட் ஃபைண்ட் வந்து சியை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் நம்ம, இப்போ இப்படி ஒன்று இருக்கேன், இது வந்து இப்போ இந்த ஸ்ட்ரிங் ஒன்று நான் கொடுத்துருக்கேன், 3 3 3 ஆட் பண்ணியிருக்கேன், ஓகேவா. இப்போ வந்து நான் வந்து இது வந்து ஒரு இதுவாக கண்டுபிடிக்கணும், எப்படின்னா ஆல்ஃபபெட்டாக கண்டுபிடிக்கணும், இதில் எல்லாமே ஆல்ஃபபெட்டாக இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா பிரிண்ட்டு ஏ டாட் இஸ் ஆல்ஃபான்னு ஒன்று இருக்குது, அப்படி போட்டால் என்ன ஆகும்னா வந்து அது ஆல்ஃபபெட்டான்னு கண்டுபிடிக்கும், எல்லாமே ஆல்ஃபபெட்டாக இல்லை, ஏன்னா வந்து 3 3 இருக்குது, 3 3 3 இருக்கிறது என்ன நியூமரிக்கு, நியூமெரிக் நம்பர் இருக்கிறதுனால அது ஃபால்ஸ்னு வந்துச்சு. இப்போ 2னு வரும், ஏன்னா ஏன் 2 வந்து இதில் வந்து ஒரு இது வேற எல்லாமே ஆல்ஃபபெட்டாக தான் இருக்குது, வேறு எந்த ஸ்பெஷல் கேஸ் இல்லை, வேறு எதுவுமே இல்லை. அதனால் இப்போ இதுவே வந்து நான் 2 ஒரு என் ஸ்ட்ரிங்கில் வந்து ரெண்டும் இருக்கும்,
ஆல்ஃபாபெட்டும் இருக்கும் ஸ்ட்ரிங்கும் இருக்கும், ஸ்ட்ரிங் இல்லை ஆல்ஃபாபெட்டும் இருக்கும் நம்பரும் இருக்கும்னா அதை கண்டுபிடிக்கணும்னா என்னன்னா இஸ் ஆல்ஃபா நம்னு ஒன்று இருக்கு. ஆல்ஃபா நம்னா அது வந்து ஆல்ஃபாபெட்டிக்கும் இருக்கு நம்பரும் இருக்கு அப்படின்னு. ஆல்ஃபா நம் வரல. ஓ ஆமாம், இஸ் ஆல்ஃபா நம்ல ஆல் நம் இஸ் ஆல் நம் அப்படின்னு போட்டால் என்ன ஆகும்னா ஆல்ஃபாபெட்டும் இருக்கு நம்பரும் இருக்கும்னு சொல்கிறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கலாம்னா டிஜிட் மட்டும் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ 2, 3, 4, 5, 6 இருக்கா, நான் வந்து அதில் இருக்க எல்லாமே வந்து டிஜிட்டுன்னு கண்டுபிடிக்கணும். டிஜிட்டுன்னு போட்டுடுறேன், ஏ டாட் இஸ் டிஜிட்னு போடுறேன். இஸ் டிஜிட் போட்டால் 2 வருது, ஏன்னா எல்லாமே டிஜிட்டாக தானே இருக்குது. இப்போ இதுலேயே நான் நடுவில் வந்து ஒரு இதை கேரக்டர் ஆட் பண்ணி விடுறேன், ஃபால்ஸ் வருது, ஏன்னா வந்து எல்லாமே டிஜிட் இல்லை அதனால தான். அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து லிஸ்ட், ஒரு லிஸ்ட்டில் ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க, லிஸ்ட் ஈக்குவல் டு ஆப்பிள் ஆரஞ்ச் அப்படின்னு போட்டுக்கிறேன். எனிதிங் அப்படின்னு ஒரு இப்போ ஒரு லிஸ்ட் இருக்கு, லிஸ்ட்ல மூணு எலிமெண்ட்ஸ் இருக்கு, இந்த மூணுத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். மூணுத்தையும் நீங்க பிரிண்ட் பண்ணா என்ன பண்ணுவீங்க, ஒன்னு வந்து ஃபார் லூப் போட்டு எல்லாத்தையும் ஐட்ரேட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணுவீங்க. இப்போ ஜாயின் மெத்தட் என்ன பண்ணனா வந்து நான் ஏ ஈக்குவல் டு இப்படி போடுறேன், இப்படி போட்டு டாட் ஜாயின்னு போடுறேன் லிஸ்ட், அந்த லிஸ்ட்டை வந்து மென்ஷன் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்கும்னா வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. இப்போ என்ன வருது, நான் வந்து ஒரு கேப் போடுறேன், அந்த கேப் டாட் ஜாயின்னு லிஸ்ட். இது என்ன பண்ணுன்னா வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் வந்து ஜாயின் பண்ணும். நான் என்ன இங்கே மென்ஷன் பண்ணுறேன்னா அதை வந்து நடுவில் வச்சு ஜாயின் பண்ணும், அப்படி பண்ணும். இப்போ இதுலேயே வந்து நான் ஸ்டார் 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 அப்படின்னு போடுறேன். இப்போ என்ன பண்ணணும்னா வந்து நடுவில் வந்து ஸ்டார் வந்துடும், எல்லாத்துக்கும் வந்து நடுவில் ஸ்டார் வந்துடும். அந்த மாதிரி வந்து இதில் என்ன வேணால் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம், உங்கள் இப்போ ஸ்பேஸும் மென்ஷன் பண்ணிக்கலாம், கமா மென்ஷன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எது வேணால் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து டாபிக்ஸ் அவ்வளோதான். இதோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம டிக்ஷனரிஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.